நம்ம பிள்ளைகளே படித்தேன்னே சொல்ல மாட்டேக்கானே. எல்லாம் மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கேன்னா எம்ஏ வாங்கியிருக்கேங்கானே. எம்ஏ படித்தேன்னே சொல்ல மாட்டேக்கான் மணிவையா. எல்லாம் ஐயா என்னெல்லாம் படித்தேன் எம்ஏ வாங்கிட்டான் மாமாங்க, ரொம்ப நன்றி. சரி, அவன் யூனிவர்சிட்டியை சரி கட்டி வச்சுருக்கான், நமக்கு என்ன தெரியும். குழந்தைகள்கிட்ட அன்பா இருங்க. பாடம் சொல்லிக் கொடுக்க கூட பிறகு தான், முதல்ல கல்வி கல்விக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை வந்தால் அவனோட பேசுங்க, அவன் வாழ்க்கை என்ன, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. பள்ளிக்கூடம் தூங்கணும்னே வகுப்பு எடுக்கப்படாது, அது மாதிரி அயோக்கியத்தனம் வேறு ஒன்றுமே கிடையாது. இமெயிலே அப்பாயின்மெண்ட் வாங்குறானே வெங்கடாதிபதியை, கடவுள்னு நினைக்கிறான், இமெயில் அப்பாயின்மெண்ட் வாங்குவான். என்னடா நான் வெங்கடாதிபதியை புக் பண்ணிட்டாங்க, எப்போ புக் பண்ணேன், அதெல்லாம் ஒரு மாதம் ஆச்சு இமெயிலில், எனக்கு புரியல. எந்த கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்று நாம் சொல்லி தந்திருக்கிறோமா, என்னை மன்னிச்சுக்கணும். இஸ்லாமிய குழந்தைகளுக்கு அவர்கள் தொழுகை முறைகள் ஒரு காரியங்களை அவங்க தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளை எங்கே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தாய் தப்பனோட சர்ச்சில் போய் நிற்கிறான், நம்ம பிள்ளைகள் கோயிலுக்கு போகிறானா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. சொல்லாமல் அவன்கிட்ட கோவப்பட்டு அவன்கிட்ட சண்டை போட்டு என்ன பண்ணேன், அவங்க குழந்தைகளை சரியாக வளர்க்குறான்னு சொல்லிக் கொடுக்குறான். சென்னை சிலிஸுக்குள்ளே அங்கே முதலாளிகள்லாம் என்ன ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க, அங்கே போய் ஒரு நாள் உள்ளே போனேன், பெரிய பிள்ளையார் செலவு வச்சுருப்பாங்க. முன்னால் ஒரு பட்டாணி சாய்வு வராரு, அவர் ரெண்டு குழந்தையும் கூட வந்திருக்கான். அவனுக்கு பிள்ளையார் செலவு முன்னால் நின்று பாப்பா ஆனை ஆனைன்னு ஆடுறான், அவனுக்கு அவர் யானை தான். நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளையார் தெரியணும்ல, எத்தனை பேர் அந்த கடைக்கு வர்றப்பே நம்ம பேர் பிள்ளையார கும்பிட்டுட்டு உள்ளே போகிறான். பெற்றோர்களே சொல்லித்தரதில்லை. எந்த பெற்றோர்களாவது தமிழில் தான் பிள்ளை தன்னை கூப்பிடணும்னு நினைக்கிறாங்களா, என்ன பண்ணிடணும் ஐயா. என் குழந்தை அவர்த்தி என்கிட்ட வந்து வருத்தப்படுறான், 10,000 ரூபா செலவழிச்சு இந்த பையனை படிக்க வைக்கிறான் தான், என்னை மம்மின்னே கூட மாட்டேக்கான். நான் சொன்னேன், ஏடி மம்மின்னு சொன்னால் பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம், உன் புருஷன் அதுக்கு தான் இந்த பையனை வச்சு உன்னை மம்மின்னே கூப்பிட சொல்லுவான், அவன் பிணத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்கிறதுக்கு அந்த பையன் பண்ணுற சூது. அம்மான்னு தமிழில் கூட்ட அவனுக்கு என்ன, அம்மை நீ அப்ப நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ தானே இறைவனையே பாடுறோம் இல்லைங்களாயா. என்ன ஆச்சு இந்த நாடு, பிள்ளையார சைக்கிளை போகும்போதே கும்பிட்டு போகிறான் பார்த்தீங்களா. நான் என்ன சொல்ல, இறங்கி ஸ்டாண்டு போட்டு நின்று ஒரு 3 தோப்புக்கண்ணம் போட்டுப்போங்க, சைக்கிளை போகும்போது ஒத்த கேட்டு அப்படிங்க, அவரும் வருத்தப்பட மாட்டார் ஓட்டமுங்கிறார். நான் பிள்ளையார்ட போய் கேட்டேன், என்ன சாமி அந்த அப்படி சொன்னால் நீங்கள் சும்மா இருக்கேன்னு, எல்லாம் வந்தால் என்னை கொண்டு போய் எங்கேயாவது வித்தாலும் வித்துருவான் போட்டோம் அப்படியே போட்டேன். அவர் பயத்தில் இருக்கார். இங்கே இரண்டாம் புலிகேசி வந்து பாதாபிக்கு யுத்தத்துக்கு போயிருக்கப்படுதான், விநாயகரை முதல் முதல்ல விநாயகரை பார்த்து எடுத்துகிட்டு வரான் நம்ம நாட்டு. அதனால பிள்ளையாரை திருடித்தான் கொண்டு வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா நம்ம ஆட்கள். என்ன பொருளாளர் ஐயா, எங்கள் ஊரில் ஒரு பிள்ளையார் காணலாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால், கடைசியில் அவர் கேரளாலேருந்து வந்திருக்கார், 40 ஊரில் கொண்டு வச்சுருக்கான் கடவு பண்ணி கடவு பண்ணி. அது வாதாபியில் அதனால வாதாபி கணபதியும் பஜேன்னு கச்சேரியில் ஆணைப்பாங்க, அங்கேருந்து வந்தவனேன்னு. பிள்ளையாராக தெரியல, ஒரு கோயிலுக்குள்ளே போனால் எத்தனை இடத்துல வழிபாடு பண்ணும், எப்படி வழிபாடு பண்ணும், கொடிமரத்தின் முன்னால் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து முகத்தை தரையோட வச்சு 3 முறை மாற்றி உடற்பயிற்சி எவ்வளோ. உள்ளே போய் கருவறையில் தீபாராதனை கட்டும்போது கை இப்படி தான் கும்பணும், இப்படி கும்பிடவேக்கூடாது, இங்கே வந்துடணும் கை. இவனுக்கு கை தான் வரமாட்டேக்க, வலிக்கிங்கானே, அதுக்குதான் பெரியவங்க அதெல்லாம் வச்சது, கை நல்லா மேலே போய் கும்பிட்டானுங்களா, அதெல்லாம் உடற்பயிற்சி இல்லையே பார்த்தீங்களா. அதில் முதல்லையே வந்துட்டு அந்த பட்டறை சொல்கிறான், தீவாரம் டக்குன்னு முடியுங்க, அதுக்குன்னு கை ரொம்ப நேரம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடைம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாயில்னு எழுதினாங்கல்ல, உள்ளத்துக்குள்ளே நம்ம எத்தனை பேர் கடவுளை வச்சுருக்கோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் சொல்வதே நமக்கல்ல, நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நாம் மாறி மாறி வணங்குகிறோம் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கான் நினைக்கிறோமா. பிள்ளையாருக்கு செதர் தேங்காய்னா சின்ன தேங்காயாக போடுறோம், அர்ச்சனைக்குனா பெரிய தேங்காய் வாங்குறானே, புரியுதா. அது வீட்டுக்கு வந்துடுமா, சட்னி அரைக்கலாங்க, இவன் சாமியாக கும்பிடுறான். போலித்தனமான வழிபாடுகளை கண்டு எனக்கு வருத்தமாக இருக்கு. நான் கூடுமானவரை கோயில்களுக்கு போவதில்லை, நான் என்னை கோயில்களுக்கு கூப்பிட்டா என்ன சொல்ல தெரியுமா, முறையாக கும்பிடணும். இந்த இடையில கூட்டிட்டு போயிட்டே உடனே என்னச்சு ஊருக்கு போன முடியாமா, கோயிலுக்குள்ள போயாச்சுலாம் முழுவதும் கும்பிட்டுட்டு வெளியே வருவோமே, வர்றாங்களா யாராவது. எங்க திருநெல்வேலி கோயில் ஆசியாவிலேயே பெரிய கோயில், 14 ஏக்கர் மதுரை கோயிலோட பெரிய கோயில், அற்புதமான கலை வடிவங்கள் நல்ல தெய்வங்கள் வரமாட்டானே. அப்பிரதட்சணமா வரோம், நீங்க பிரதட்சணம்னா இப்படி சுத்தி வரணும், அவன் பாட்டு உள்ள நுழைஞ்சனா இப்படி இப்படி சுத்தி வரணும். இந்த மாதிரி கோயிலில் பூஜை செய்கிறாங்களே பையங்க, நம்ம ஆதி சைவர்கள் கோயிலில் சிவபெருமான் கோயிலில் பூஜை பண்ணுறாங்களே, அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆனால் தான் அவன் சாமியை தொட்டு பூஜை பண்ண முடியும்.
கல்யாணம் ஆகலைன்னா அவன் பூசை உள்ளே போகவே கூடாது, திருவுருவங்களை தொடக்கூடாது. அதுதான் அந்த திருவிளையாடல் படத்தில் தர்மின்னு ஒரு பாத்திரத்தை காமிச்சானே, தர்மி என்பவன் உயர்ந்த ஆதிசைவன், அவனுக்கு சொக்கநாதரில் தொட்டு பூஜை பண்ணணும்னு ஆசை. சொக்கநாதத்தை போய் சொல்லலாம், அவனை தொட்டு நான் பூஜை பண்ணேன். அப்போ சொக்கநாதர் கேட்குறாரு, தொட்டு பூஜை பண்ணேங்கிறாரு, எனக்கு கல்யாணம் ஆகலையேங்கிறான். ஏன்னா கல்யாணம் ஆகணும்னா அந்த காலத்தில் ஆம்பளைகள் தான் பொம்பளைகளுக்கு பணம் கொடுத்துருக்கான் பரிசுங்கிற பேரில். அதுக்கேன்ட்டு 1000 பவுன் இல்லையா, நீங்கள் தாங்கம்மா கொங்கு தேர் வாழ்க்கை இஞ்சரு திரும்பி காமசப்பாது கண்டது மொழியமோ பயில் இது கழுகி அனுப்பி மயிலியை செறியிட்டு அறிவை குந்தலையும் நிறைய முழுதோ நீ எறியும் பூவேன்னு இறைவன் பாட, இவன் போய் அவனை ஒரு லூசு போய மாதிரி சினிமாவில் காமிச்சிட்டானே, அதுதான் சிறந்த நகைச்சுவை காட்சின்னு வேற டிவிலெலாம் போடுதானோ. நான் ஏபி நாராஜனுக்கு 17 வயசு அப்பவுமே கடிதம் எழுந்தேன், நீ தவறாக படம் எடுக்க தப்பா. கிறிஸ்தவர்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு படம் செசில் பி டெமில் எடுத்தான், அதில் மோசஸ் நீண்ட உரை நிகழ்த்துவது போல ஒரு காட்சி, அதுக்கு மட்டும் அவன் 25 கோடி செலவழிச்சிருக்கான். செசில் பி டெமில்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஃபாதர் சொல்லியிருக்காரு, இங்கே வாடா மோசஸுக்கு உருவம் கொடுக்க நீ யாருன்னு இருக்காரு. அந்த பகுதியை பூரா கட் பண்ணி தூரப்பட்டான், 20 கோடி ரூபாய் வேணான்ட்டான். இவன் கிறுக்க மாதிரி காட்டுறானே, அவனை லூஸ் மாதிரி தானே காட்டினான் அந்த நாகேஷை. அவன் போன நோக்கம் என்னது, எம்பெருமான தொட்டு பூஜை பண்ணான், தொட்டு பூஜை பண்ணால் கல்யாணம் பண்ணும், கல்யாணம் பண்ணால் பொண்ணுக்கு பரிசம் கொடுக்கணும் கையில். நான் எங்கேயும் இத்தனை ஊரில் பேசிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு, இப்போ சரியாக தான் இருக்கு மைக்கில் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்கான். நான் 12,000 கூட்டம் பேசியிருக்கேன், அவன் சரியாக வைக்கல, அதை என்ன சரி பண்ணலாம் பாருங்க. என்ன சிஷன் மதுரை வரல சொல்வார்ல, அவர் செருப்பு தைக்கிற அவர் வந்து சொல்லுவான், செருப்பு சின்னது இருக்கா சின்ன காலத்துக்கு வை காலை தரிச்சிருவோம் பாரு. என்ன கிருஷ்ணன் கொஞ்சம் தள்ளி வை, இந்த மேஜை உனக்கு இடைஞ்சலா இருக்கு சரிதானா, அதை சொல்லு தைரியமா. ஓ செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிறான் பட்டுக்கோட்டை, அதில் திறமைதான் நமக்கு செல்வம், கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமை தான் பெற்ற பதவியுமோ பட்டுக்கோட்டை. அவன் சாமி கும்பிடாதவன், ஆனால் அவன் எழுதின பாட்டு தான் இன்றைக்கும் பல பேர்ட்ட இருக்குது, தில்லையம்பல நடராஜா, அது பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு, கம்யூனிஸ்டவன் நிறைய பேர் வச்சுருக்காங்க அந்த ஒலி, நான்லாம் சரியாக தான் வச்சுருக்கேன், சின்ன பயிலு தான் என்ன பாட்டு வச்சுருக்கானே புரிய மாட்டேன். தமிழா இந்தியா தெலுங்கா இல்லையே, ஆனால் இல்லை இந்த ரெண்டு காரி மாட்டிடுதானே நான் வர்ற, நான் பெரியார் மாதிரி தமிழ்நாடு போகிறேன் கார்லேயே தான் போவேன், இந்த சின்ன பிள்ளையோட போய் மாட்டிடுதானே அவன் பைக்கில், ஒரு பைக்கே 25 லட்சம் தானே, 25 லட்சம் அந்த காலத்தில் எங்கள் ஒரு 50-52 லட்சம் எவ்வளோ தங்கம் வாங்கி வச்சுருவான், ஏதாவது தொழில் பண்ணியிருப்பான். இப்போ மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கே 70 லட்சம் ரூபா கொடுத்துருக்கானே. இப்போ இவர் பையன்கிட்ட வந்துட்டு போனால இவர் கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியுமெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னார், நான் எனக்கு கொடுக்கும்போது நீ என்கிட்ட கேட்டியாருன்னு கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க. என்ன ஒரு டிபார்ட்மெண்டல்ஸ் ஒரு வைய சொல்கிறா, அந்த பையில 5 கோடி ரூபா சம்பாதிச்சிருவான் 10 வருஷத்தில், இது அவன் எவன்ட்டையோ கொடுத்துட்டு வெளியே கை கட்டினிருக்காங்கன்னா 65 லேக்ஸ். சினிமா தேட்டருக்கு அந்த காலத்தில் சோபா 1 ரூபாய்க்கு நாங்கள் 10 பேர் போயிட்டு வந்தோம், டிக்கெட் கீழே கிடந்துட்டு எங்கள் தந்தையார் எடுத்துட்டாங்க காரில் வந்தவங்க, இதெல்லாம் தங்கம் வாங்கியிருப்போம் நாங்கள். நாங்கள் இது 10 ரூபாய்க்கு அப்போ தங்கம் வாங்கலாம் இருந்து இல்லையா. நான் என்ன சொல்கிறேன், வழிபட போகிறீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தெய்வம்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா. பெண்கள்கிட்டையெல்லாம் கேட்குறேம்மா, சாயங்காலம் 6 மணிக்கு தானே விளக்கேற்றுறீங்க, விளக்கேற்றினா தானே லட்சுமி தேவி வீட்டுக்கு வருவாங்க, அப்போ அந்த டிவியை ஏன் வச்சிங்க, அப்போ அந்த டிவியும் வச்சுக்கிட்டு தான். இப்போ விளக்கேற்றும் போது அங்கே ஒரு பொம்பளை குப்பாடு போட்டு அழுதான், ஐயோ அம்மா ஐயாங்க விளங்கும், எந்த பொம்பளையும் யோசிக்காடாயா. திரை அந்த அந்த தொலைக்காட்சி தொடரில் பெண்களை மனுஷியாகவே காட்டலையே, அக்கா வாழ்க்கை தங்கச்சி கெடுக்கா, தங்கச்சி வாழ்க்கை அக்கா கெடுக்கா, மாமியாரை கொள்ள மருமவன் முயற்சி பண்ணா, மருமலை கொள்ள மாமியார், இதுதான் அவ்வளோ தூரம் உட்காந்து பார்க்கல, அந்த எண்ணம் மனசுக்குள்ளே இருக்குது இவங்களுக்கு. அது தொலைக்காட்சி தொடரில் வெளிப்பட்டு போது இவங்களாம் ரசம் இறைவன்னு சொன்னான். நான் இன்னொன்று கேட்குறேன் கொடுங்க, அன்னையும் தந்தையும் தானே சொன்னான், அவன் என்ன சொன்னான், அன்னையும் சொன்னல பிதாவும் முன்னறி தெய்வம் நான் கிழவி. ஆனால் அந்த காலத்தில் அவளுக்கு நெருக்கடி இருக்கு பாருங்க, அன்னையும் பிதாவும் முன்னறிதேவும் சொன்னால எவனும் முறைச்சி பார்த்துருக்கான், ஆலயம் தொழுவது சாலவும் நன்றிட்டான். அவன் முதல்ல சரியாக சொல்லிட்டான், அம்மா அப்பா தாண்டா அவளுக்கு நேரம் தெரிஞ்ச தெய்வம் அவங்கள கும்பிடுங்கன்னு சொல்லிட்டா கிழவி. சமூகம் தான் நெருக்கடி இருந்த சமூகம்லாம் அவளை யாரும் முறைச்சி பார்த்துருக்கான், ஆலயம் தொழுவது சாலவும் நன்றிட்டான் புரிதா உங்களுக்கு. ஆனால் வாசன் அந்த காலத்தில் அவ்வையார் படம் எடுக்கும்போது விளம்பரம் என்ன விடுவார், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அவ்வையார் பார்ப்பது யாருக்கும் நன்று, அவர் சினிமாக்கு வாசன் அந்த காலத்தில் புரியுதா. கடப்புனா இப்போ எங்கள் தந்தையார் திருநெல்வேலி கோயிலுக்குள்ளே எங்களை கூப்பிட்டு போவாங்க, தேவாரம் பாடிக்கிட்டே தான் கூட்டு போவாங்க, நாங்களும் பின்னால் பாடுவோம். அப்போ சொல்லுவாங்க, இந்த பப்பாலாம் தூங்கும்,
நான் ஒரு முறை கேட்டேன், என்னையா அவ்வாலி ஐயா தோணுதுன்னு. எவன்லாம் சிவன் சொத்தை எடுத்து சாப்பிட்டானோ அவெல்லாம் அடுத்த பிறவியில் பவாலாக பிறப்பான். இவங்கெல்லாம் போன ஜென்மத்தில் சிவன் சொத்தை சாப்பிட்ருக்காங்க ஐயா. பவால் ஒன்று தான், ஒரே வழி தான், சாப்பிட்றதுக்கும் ஒரே வழி, மலங்கழிக்கிறதுக்கும். எவ்வளவு கேவலமாக பிறந்திருக்கான் பார்த்தியான், நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்பா. நான் அரங்காவலரில் இருந்தால் கோயிலில் தான் கை வைக்கணும். நான் சொல்கிறது புரியுதா ஐயாவுக்கு? பவால் என்பது எத்தனை கேவலமான பிறவி, எதிலே தவறு செய்தால் அது அதுதான் திருமூலர் சொல்கிறான். கோயில்லாம் கேட்டவர்கள் குண்டகுடிசாமி ஒருத்தர் மதுரையில் சொன்னாங்க, இவ்வளோ பெரிய அன்னை மீனாட்சி ஆலயத்தை வச்சுக்கிட்டு ஏண்டா ஊர் ஊருக்கு சின்ன கோயிலை கட்டுறீங்க, மொத்தமாக அங்கே போய் வணங்குங்களா இந்த கோயிலன்னு குண்டகுடிசாமி சொல்லுவாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறான் நம்ம எல்லாரும் பேசுகிறோம்ல, ஆனால் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறான் நம்ம நம்புகிறோமா? கங்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானே கங்காணி கண்டார் கடவுளிந்தாரேங்க திருமூலர். கண்காணிக்க யாருமே இல்லைன்னு தான் அந்த மனுஷன் அப்புறம் தப்புன்றானுங்க. எல்லா இடத்துலேருந்து இறைவன் கண்காணிச்சிட்டு இருக்கான், இறைவன் கண்காணிக்கிறான்னு எவன்லாம் நம்புறான்னு அவன் தவறு பண்ண மாட்டாங்க. உண்டாலையா ஐயா? நான் உங்களுக்கு தெரியும், நான் வந்தோடனே ஐயா வந்து என்ன சொன்னார், என்ன சொன்னீங்க நீங்கள் கையின்னு, கையை பற்றி ஏதோ சொன்னீங்களே, நம்ம கையுள்ள செயற்பட்டமானார். நீங்கள் தான் தமிழ்நாட்டில் கையை ஒழிச்சிட்டீங்களே என்னன்னா, நமக்கு பழைய நினைப்பு என்ன பண்ண முடியும், அதில் வேற கை உள்ள சேரு. நீங்கள் தான் மரியாதையாக போட்டுருங்க, இல்லைன்னா அந்த ரெட் கலர் ஒரு சேர் வச்சு ராஜா மாதிரிலாம் போட்டு என்னமோ நான் குழுமம் ஆட வந்த மாதிரி கொண்டு குளத்தி போனது. நான் சொல்ல போன வச்சு அந்த சேர் எடுத்துருமே, எனக்கு பேச வராது. அது எதுக்கு? நீங்கள் உட்காந்துருக்க நாற்காலி எனக்கு போதாது ஐயா. நாற்காலிக்கு தானே அந்த நாட்டில் சண்டையே நடக்குது. என்ன சொல்லுங்க, எல்லாரும் நம்ம பிள்ளைகளே படித்தேன்னே சொல்ல மாட்டானே. எல்லாம் மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கேன்னா எம்ஏ வாங்கியிருக்கேங்கண்ணே, எம்ஏ படித்தேன்னே சொல்ல மாட்டேங்கான் மணி ஐயா. எல்லாம் ஐயா என்னெல்லாம் படித்தேன், எம்ஏ வாங்கிட்டான் மாமாங்க, ரொம்ப நன்றி. சரி, அவன் யூனிவர்சிட்டியை சரி கட்டி வச்சுருக்கான், நமக்கு என்ன தெரியும்? இன்னொன்று சொன்னேங்க, கல்வி வேறு அறிவு வேறு. கல்வி அறிவை தராது, அறிவுடையவர்கள் கல்வி சாலைகளில் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடும். ஜெயகாந்தன் ஒரு முறை சொன்னார், மிகப்பெரிய மேதைகள் எல்லாம் பல்கலைக்கழக செலுத்துறியான்னு கேட்கணும். இருக்காயா? பார்வை தெரியுதுப்பான்னு, பாதை தெரியுதுப்பான்னு அந்த காலத்தில் சினிமா எடுத்தான். ஒரு ஒரு நண்பன் வந்து டெய்லி கொரோனா போட்டுருப்பான் உண்டியலில், அவனுக்கு கஷ்டங்கள் வந்து அதை டைரக்டர் ரம்யா காட்டுவான், அஞ்சஞ்சு ரூபாயாக படம் இருப்பான், ரொம்ப அதிகமாயிட்டு. லாட்ரி டிக்கெட்டை வாங்கி கொண்டு போய் வெங்கடாதேவி காரில் வச்சு கும்பிடுத்தானே அவர், அதை விழ வைக்கணுமா? அவர் மொத்தமாக விழ வச்சிருவான்டானே. கடவுள்கிட்ட போய் இந்த பேரெல்லாம் பேசாதீங்க. லாட்ரி சீட்டில் உனக்கு பணம் கிடைக்கணும் அவன் நினச்சா தான் வந்து இன்னொன்று கிடைக்கும், எனக்கு உதவி வேணும். நம்ம மரியாதையோடு நான் எங்கள் குடும்பத்தில் ஒரு செய்தி முன்னால் சொல்லணும், எங்கள் குடும்பத்தில் நான் தான் படிக்காதவன். எங்கள் அண்ணன் தம்பிலாம் எனக்கு 1959 ஸ்டேட் பேங்கில் வேலை வாங்கினாங்க. நான் ரிட்டையர் ஆகியிருந்தால் ஒரு மேனேஜராக, எங்கள் பெரியண்ணெல்லாம் ஜென்ரல் மேனேஜராக இருந்தார். 10வது வகுப்பில் நான் தேர்வு பெற்றதை எங்கள் பங்களாவில் விழாவாக கொண்டாடினாங்க. சொன்னால் புரியுதா? 10வது வகுப்பில் நான் தேர்வு பெற்றதை எங்கள் பங்களாவில் விழா நடந்தது. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிடுவோம் மாதம் தூரம், ஒரு 10 காரோட போயிருக்கோம், பூஜை நடக்குது, மாலை மரசு வந்த புதுசு. வெளியே நானும் எங்கள் டிரைவரும் வரணும், எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிவுகள் போட்டிருந்தோம். எங்கள் டிரைவர் கோனாருக்கு என்னை விட என் தேர்வை அறிகிறதில் அவருக்கு ரொம்ப ஆசை, ஒன்றும் கிடையாது ஃபெயில் ஆயிடுமான்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு. போய் பேப்பரை வாங்கிட்டு வந்தார், வாங்கிட்டு வந்து முதலாளி நம்பர் சொல்லுங்கண்ணார், 302 இருந்தது. இதெல்லாம் மோசமான பேப்பர், தினமணி நாளைக்கு தான் பார்க்கணுங்க. அவன் வாய்ப்பு எங்கள் தந்தையார் கோயிலுக்குள்ளேருந்து வந்துட்டாங்க. அப்பா இந்த போனார் என்னை ரொம்ப இடைஞ்சல் பண்ணுறான், இல்லைங்க வாழை. எங்கள் அப்பா அவர்கிட்ட சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, அவன் பாஸ் பண்ணிட்டாங்கிற செய்தியை கேட்டு நானே முருகனோட வாதம் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ அவன் விட்டு போய் ரொம்ப பண்ணதை. அவன்ட்டு என் மெதுவாக கேட்டாங்க, என்னையா நடந்ததுன்னாங்க. எனக்கே தெரியல, ஏதோ நடந்துட்டு விட்டுருங்க. எங்கள் ஹெட்மாஸ்டர் கிருஷ்ணசாமி நாயுடு, அவருக்கு என் மேலே கோபம், ஏன்னா வருஷம் பூரா நல்ல ஆசிரியர், ஷுவர் யூ வில் ஃபெயில் மாந்தாள். நான் எங்கள் அப்பாட்ட வந்து சொல்லுவேன், எப்போ மாதிரி ஃபெயில் ஆகுவேன்னு சொன்னாங்க, அவன் பள்ளிக்கூடத்தோடு சேர்த்துட்டேன்னேன். அவருக்கு நான் தேர்வு பெற்றது சங்கடமாக இருக்கு, ஏன்னா எனக்கு முன்னால் ஒரு பையன் ராமகிருஷ்ணன், அவன் மாநிலத்தில் முதலாவதாக வருவான் அவர் நம்பினார், அவன் ஃபெயில் ஆகிட்டான், நான் பாஸ் ஆகிட்டேன். ஹெட் மாஸ்டர் சங்கடப்பட வர மாட்டாரா? என்னது, நீ எப்படிடா பாஸ் பண்ணனு அவரும் கேட்காரு. அதைத்தானே நானே யோசிச்சுக்கிட்டேன், நீ திரும்ப திரும்ப ஏற்றே தானே கேள்வி கேட்குற, இத்தனை வருஷம் அவன்கிட்ட படித்து நீ தான் கேள்வி கேட்டுக்கொள்ளியோ. நான் ஆசிரியர் பெருமைகள் வந்திருந்தா சொல்கிறேன், குழந்தைகள்கிட்ட அன்பாருங்க, பாடம் சொல்லிக் கொடுக்க கூட பிறகு தான். முதல்ல கல்விக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை வந்தால் அவனோட பேசுங்க, வாழ்க்கை என்ன, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க.
பள்ளிக்கூடம் தூங்கினோன்னே வகுப்பு எடுக்கப்படாது. அதை மாதிரி அயோக்கியத்தனம் வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு முதுகில் தட்டினார், அப்புறம் உனக்கு என்ன செய்துன்னு என்கிட்ட கேட்டார், அவருக்கு 1000 ரூபா அவருக்கு. அப்புறம் என்ன நடந்தேன், மூணாவது மூணு பொம்பளை பிள்ளை வந்து என்னை கூட்டி ஒரு ரூமுக்கு போச்சு, ஒரு பிள்ளை சட்டையை கிளத்தி வாங்கிச்சு, ஒரு பிள்ளை பனியனை கிளத்துச்சு, பசையை தடவி பிசு பிசுன்னு அடித்து பார்த்தாள் பண்ணு. அங்கே தான் எண்ணிட்டா அந்த பிள்ளையை எண்றதுக்கு தானே போட்டிருக்கான், அவன் சட்டையை கிளத்துனா எண்ணிடுவான் வேணும், அவன்கிட்ட வேறு என்ன பண்ண. அவன்தான் மருந்து. நம்ம நம்ம கடவுள்கிட்ட போய் நான் என்ன சொல்கிறேன், எல்லா மதங்கள்லையும் கடவுளை நம்பி இருந்தவனை கடவுள் காப்பாற்றிருக்கேன். ரெண்டா இன்னொன்று சொல்கிறேங்க, எனக்கு நம்மளை அனுப்புகிற பொழுதே அவர் ஒரு நாள் வச்சு தான் அனுப்புகிறார், நம்ம எப்படி தப்பிக்க முடியும்? ஒரு பெரிய ஆள் திருநவில்லை 32 குழாய் சுடாதிருக்கான், சொருகியிருக்கான். அப்பவுமே டாக்டருக்கு ஏன்டா இவ்வளோ சொருகியிருக்கேன், குழாய்க்கு 2000 ரூபா போட்டுருவோம்மா எல்லாம். அவனும் கணக்கில் தான் மாட்டியிருக்கான், இவர் இன்னொரு குழாய் சொருகுங்கார், வாழ்ந்துடணும்னு. நான் கோயிலுக்கு போகும்போது என்ன கேட்பேன், இதுதான் கேட்பேன், அமைதியாக இருக்க விட என்னை தூக்கிடு, படுத்துடக்கூடாது. இந்த 2 நாள் படுத்து வந்தேன்னா ஐயா, ஊரில் வந்தே பார்க்காதப்போ அவர் பேக்காங்க, என்னம்மா இது என்னது, அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இது ஹார்ட் மூடுனா ஏதோ சொல்கிறாங்களே, அது என்ன ஐயா, அது பைபாஸ் பண்ணிட்டேலான்னா, இல்லை இல்லை என்ன, அப்போ ஆஞ்சியோபிளாஸ் ஆனேன். அவனுக்கு நோயெல்லாம் தெரியுதே, என்ன தான் தெரியல, வந்து பார்க்கல, வெளியே வந்தால் கேட்கான். என் கூட முஸ்லீம் பயில 6 பயிலும் அவனை தான் என்னை கூட இருந்து பார்த்தானுங்க, அதில் ஒரு பயிலுக்கு தாங்கலை, எழுந்திரிச்சு அடிச்சிட்டான் 2 பயிலும். ஏன் இல்லை அவனோட அடித்தான், மாமா வரவும் இல்லை, நல்ல ஜோராக இருந்து நிற்கிறேன், இப்போ வந்து இப்படி அப்படி கேட்கக்கூடாது. நான் தொழிற்சங்கத்தில் இருந்தேன், என் டிரைவரெல்லாம் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்குவானுங்க, மருத்துவமனையில் படுத்துருப்பான் ஐயா மணிவண்ணன் ஐயா. நான் போகும்போதே எப்படி போவேன் தெரியுமா, எல்லாம் டாக்டர்கிட்ட கேட்டேன், உன்னை நாளைக்கு கூட்டு போய் சொல்லிட்டாருமே, அது எந்திரிச்சிருவான். ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதெல்லாம் நல்லவனை தான் பார்க்க விடணும், எங்கப்பா யாரும் வந்தால் உள்ளே விட மாட்டாங்க, எதுக்குப்பா அவன் எதா போய் சொல்லுவான்டான். ரொம்ப அண்ணாச்சி நெஞ்சு வலிக்கோ, பின்னால் குறுகுறுன்னு ஒரு வலி வருமே, எசக்கிக்கு இருந்து இல்லை அவன் செத்து போயிட்டான்லாம் அவன்ட்ட, அவன் அதோட குழச்சு என்ன மருந்து கொடுத்தாலும். நான் என்ன சொன்னேன், இதெல்லாமே கடவுளை வழிபடுறது, ஒருத்தன் உயிருக்கு போராடுகிற பொழுது அவன்டான் பார். என்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, உனக்கு மதம் வேணுமா, பக்கத்துக்காரனும் பக்கத்துக்காரனா வேணும், அந்த நேரத்தில் மதம்லாம் தேடி கூட்டுக்க முடியுமா ஐயா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த முஸ்லீம் இல்லை தான் முதல்ல ஓடி வந்தான், டீ கொண்டு வந்தான் மாமா மாமான்னு பாத்திரம் நானுங்க, சரி போங்கடா, அவன்கிட்ட அன்பு இருக்கு இவன்ட்டு இல்லையே. ஒரு டிரைவரு நார்வேலேருந்து புறப்புறான் ஐயா, போகிற வெளில பெரிய ஓடப்பட்டி பிள்ளையார் வேலை ஒரு ரூபா போட்டான், கொஞ்சம் தள்ளி போய் ஒரு பள்ளிவாசலில் 1 ரூபா போட்டான், கொஞ்சம் தள்ளி போய் மரியம்மா கோயிலே 1 ரூபா போட்டு போனான். நான் எங்கள் டிரைவர்கள் அவன் காரை மறியன்னு கொண்டு மறிச்சாச்சு. இதில் எல்லா கோயிலையும் 1 ரூபா போடுதே எதுக்குன்னு, ஐயா நான் குஜராத் வர லாரி ஓட்ட போகிறேன், ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் 3 பேரில் யார் ரெஸ்டில் இருக்காங்களோ அவங்க காப்பாற்றட்டுமே, உங்களுக்கு என்ன, அதே கடவுளுக்கு ரெஸ்ட் கொடுக்கானா, அவன் எவ்வளோ பெரிய ஆள். எப்போதும் கடவுள் சிந்தனை இல்லை, அதானே இமைப்பொழுது நெஞ்சில்னா ஜீப்போ இதான் ரசிச்சிருக்கான் பாருங்க. கிறிஸ்தவத்தில் அந்த வரி இல்லை, அவன் எவ்வளோ நேர்மையான கிறிஸ்தவன், லண்டனில் போய் உட்காந்து சொல்கிறான், இது தமிழை தவிர உலகத்தில் வேறு எந்த மொழியிலையும் இறைவனுக்கு இப்படி அருமையான வடிவம் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா. என்கிட்டயே ஒரு பேர் சொல்லணும், அட்லாஸ்ட் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திருவள்ளூர் இஸ் ஏ கிரேட் பாயிண்ட்ங்க. வாங்க பக்கத்தில் பக்கத்தில் வரமாட்டான் எங்களுக்கு கூட்டா, ஏன்னா வீட்டுக்குள்ளே தூக்கி கெட்டி வைக்க சொல்லிடுவேன். வந்தான், இல்லை அவனை கெட்டுங்க என்ன கெட்டான், அவள் அப்போ உடனே கார் எடுத்து வந்தான், என்ன மாமா நான் அவன் என்ன சொன்னான் அவன்ட்டே கேள்லன்னு, என்னில் சொன்னேன்னு கேட்கான். நான் இங்கிலீஷில் தாத்தாட்டா கிளாஸ் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் த திருவள்ளுவர் சிகரேட் போயிட்டேன், இப்போ 2 நாள் இரு வானான்ட்டு போயிட்டான் அவன் வைப்பேன் என்னென்னு அவர்கிட்ட போய் இதை சொல்லியிருக்கல. திருவள்ளுவர் ஐயா தன்னஞ்செறிவது பையற்க பொய்த்தபின் தன்னெங்கே தன்னை சுடுங்கிறான், பொய் சொல்லிட்டியா வள்ளுவர் கேட்க, ராமா ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டாண்டா, உன் மனசு ஒன்றை கொண்டுருங்க, அதுக்கு தானே குடிக்கிறானுவா, குடிக்கிறது அதுக்கு தான் குடிக்கானுவா. ஒரு குடிகாரன் சொல்லால் நான் பண்ண தப்பை மறக்கிறது குடிக்கங்கிறான், ஒரு பேர் சொல்லால் எதை மறக்கணும்னு நினச்சி குடிக்கணும் அதே தான் நனவில் வரும் மாமாங்க, நான் குடித்ததுக்கப்புறம் அந்த பேர் ரொம்ப அனுபவம் இருக்கும். நம்மளை வேற குடிக்கணும்னு வருத்தப்படுறோம் ஐயா, ஏன்டே சொல்லலாம் என்னாச்சு, ஒன்றும் சாப்பிட மாட்டேலோ, ஒன்றும் சிகரெட்டு மட்டன் பிறகு 40-45 வருஷம் எதுக்கு அரசியலில் இருந்தேருங்க, அப்போ அரசியல்னால் இதெல்லாம் பண்ணணும்னு அவனுக்கு எவனோ சொல்லி கொடுத்துருக்கான் இல்லையா ஐயா. அதில் ஒரு பேர் இந்த இப்போ இந்த வேனகாலம் வந்து இல்லை, வீட்டுக்கு ஒன்றா வந்து கும்பிட்டான் என்னலேன்னு, இந்த வெப்பத்துக்கெல்லாம் நான் அவனுக்கு சொல்கிறேன் கேளுங்க அண்ணா என்னன்னு, 1 பாட்டில் பீர் அடிங்க ஒன்றுக்கு ஃப்ரீயாக போகும்பானே, நானும் துட்டு கொடுத்தாலும் ஒன்றுக்கு போயிட்டு இருக்கேன், 1 பாட்டில் ஃப்ரீ நம்மளை தயார் பண்ணானுங்க பாருங்கள். இந்த மதுக்கடைகளில் எத்தனை மாணவர்கள் 12 உங்களுக்கு நீங்கள் படிச்சிங்களா எல்லாரும், கோயம்புத்தூரில் 12 படிக்கிற பொம்பளை பிள்ளைகள் தண்ணி போட்டு நடுரோட்டில் ஆடிச்சு, தமிழ்நாடு ஆயாது, கலை முதலாக தொழில் முறையாகவும் காத்து வளர்த்தது தமிழ்நாடு, முதல் முதலாக
கல்லை ஒழித்தது தமிழ்நாடு, கலைவாணர் பாடுவார், உடுமலை நாராயணன் அந்த பாட்டு எழுதியிருப்பார். அந்த காலத்தில் சினிமாலெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. நான் கண்ணதாசன், தெய்வம் இருப்பது எங்கே. கோயிலுக்கு போனீங்க ஒன்று வேண்டாயா, கோயிலுக்குள்ளே வந்தால் கேரளாவில் போங்க, சட்டை போடவே கூடாது. சின்ன பிள்ளை வரமாட்டான்ல தமிழ்நாட்டில், சட்டையெல்லாம் மறைச்சோன்னா சின்ன பிள்ளை வரமாட்டான். ஒரு பேருக்கும் உடம்பு இல்லை இல்லை முதியவிக்கு. இப்போ எங்கள் பாடலாம் எக்ஸசைஸ் பாடி, சட்டையெல்லாம் போனாலும் பார்க்க ஒன்றும் அசிங்கமாக இருக்காது. இவங்க போட மாட்டேக்கானே ஐயாலாம் இவ்வளோ வேட்டி கட்டி நிற்கிறாங்க. இந்த தனுஷ் ஒரு சினிமா நடிகை, எனக்கு அந்த பேரில் பிடிக்கும். எந்த பொது நிகழ்ச்சிக்கு வந்தாலும் வேட்டி தான் கட்டுருவான் அவன். இந்த பேண்ட்டு என்ன, இந்த போட்டால் கலத்தாத மாதிரி பேண்ட்டு தைக்கானுவில, கலத்துறதுக்கே ஆள் வச்சுருப்பான் பாருங்க. நம்ம பயில செருப்பை கலத்துற மாதிரி அவன் எப்படி அதெல்லாம் பண்ணுறானுங்க. கடவுள் நம்பிக்கையுடைய பாடல்கள் சிவாஜி படத்தில் நிறைய இருக்கும். எம்ஜிஆரே பாடுவார் இல்லைங்களா, இப்போ இருக்கா நிறைய. சிவபெருமானே எடுத்துக்கிடுங்க ஐயா, அவர் வந்து விசாகத்தில் மகன் பிறந்தான்னா அவன் தகப்பனோட சரியாக இருக்க மாட்டான். முருகன் விசாகம், அதான் தனியாக மலையில் போயிட்டான். எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, முருகன் உலகத்தை சுற்றினா தானே படம்னாரு சிவபெருமானு, அவன் உலகத்தை சுற்ற போயிட்டான் யார், முருகன். பிள்ளையார் தக்கனை மூணு சுற்றி சுற்றி பழத்தை அவர் வாங்கிட்டாரே. அப்போ சுரண்டல் வர்க்கத்தின் முதல் தலைவன் பிள்ளையாரா, மூப்பு நாட்டு சொன்ன இதை. தலைவரே நீங்கள் என்ன உலகம் சுற்ற சொன்னி நான் போயிட்டேன், உம்மை சுற்றி வந்தனுக்குன்னா சீட்டு கொடுத்து என்னை ஏமாத்திட்டேரு சிவபெருமான். அவர் சிரித்தார், என்ன தலைவர் என்ன. அதான் அர்த்தம், மலைகளில் போனால் முருகன் இருக்கான்ல, அதனால அருணகிரி பாருங்க, மாமனையும் மருமனையும் சேர்த்து தான் பாட்டு போகிறான் இருக்கும். மால் மருகனேன்னா முருகனை சொல்லுவான். சரி, முருகன் பிரம்மாவை தண்டிச்சான்ல, அது நியாயமானு யோசிங்க, நியாயம் தானே. என்னுடைய கவிதை புத்தகத்தில் எழுதியிருக்கேன் ஐயா, கொடுப்பேன். அதில் என்ன எழுதுனேன்னா, உலகத்திலேயே போலி சான்றிதழில் முதல் முதல் வேலைக்கு சேர்ந்தவன் பிரம்மன். பிரணவ மந்திரத்துக்கு அத்தனமே தெரியாமல் தான் அந்த ஆள் தான் வந்திருக்கேன். அத்தனை முருகன் கேட்டான், பிரணவ மந்திரத்துக்கு அத்தனை சொன்னால் சொல்ல மண்டியில் குட்டி ஜெயிலில் போட்டான். சிவபெருமான் வந்து கேட்குறார், எதுக்காக நான் ஜெயிலில் போட்டால் அவனுக்கு பிரணவ மந்திரத்துக்கு அத்தனை தெரியல. அவர் சொல்லார், சிவபெருமான் தெரியுமாங்க, தெரியுமாங்க சொல்லுனார், கீழே உட்காருனா. அப்போ குரு என்பவன் யார், மகனாக இருந்தாலும் அவன் மேலே இருக்கணும், சிஷ்யன். இப்போ அப்படி இருக்கா ஐயா, வாத்தியாருக்கு பள்ளிக்கூடத்தில் பேர் வைக்கானுவளே, வாத்தியாரும் சின்ன பிள்ளையோட போய் சிகரெட்டு குடிக்கானே, இந்த நாடு விளங்குமா. மாதா பிதா குரு தேவன் தானே சொல்லிவிட்டான், மாதா காண்பித்து பிதா, மாதாவும் பிதாவும் காண்பித்து குரு, மாதா பிதா குரு மூவரும் சேர்ந்து காண்பித்து தெய்வம். இன்னொரு மாதிரி பார்த்தா மாதா தெய்வம், பிதா தெய்வம், குரு இருக்கா. நான் என்ன கேட்குறேன், இறைவனை நம்பணும். கண்ணன் வந்து பார்த்தனோடு இருந்தானா அர்ஜுனோடு இருந்தானா, அவனுக்கு அவன் ரொம்ப பிடிக்கும், கூட இருந்தான், அவனுக்கு எல்லா வழியும் அவன் தானே காட்டினான். ஆனால் அந்த கண்ணனையே கர்ணன் நல வச்சிடறான்ல. போர்னு வருது, போர்னு வந்தவன் தானே வர்ற கண்ணன் சும்மா இருக்காமல் போகும்போது அவன் பக்கத்தில் போய் நீ குந்தி மகன் சொல்கிறான். எதுக்கு, மனசை பலவீனப்படுத்த தானே. எதுக்கு நிற்கிறவங்கலாம் தம்பின்னு தெரிஞ்சா இவனுக்கு எப்படி போர் பண்ணுவான், அது பெரிய சூது தானே சொல்கிறான். அவன் சொல்கிறான், கண்டாள் விளவின் கனி ஊத்தும், களையால் நிறையின் களையத்து, குண்டால் மலையின் குளந்தெழுத்தும், குளவும் செல்வ கோபாலா என்றால் எனது பிறப்புணர்ந்தேன் என்று அன்பு உருகி எம்பியர்பால் சென்றால் நீ எறிய சகத்தார் என்றும் சிறியாரான். மாமா நீ சொன்னால் பொய்யா இருக்காது, ஏன்னா நீ சின்ன வயசுலேயே கண்ணு குட்டியும் விடாமரத்தையும் அடித்து ரெண்டு அசுரனையும் கொண்டவன், கண்டால் விளவின் கனி ஊத்தும், குளலால் உலகத்தையும் பின்னால் வர வச்சவன், ஒரு குண்டை தூக்கி நிறுத்தி இடையர் குலத்தையே காப்பாற்றினவன். ஆனால் நீ பொய் சொல்ல மாட்டேன், நான் நம்புகிறேன், நான் குந்தி மகன் தான். ஆனால் போர் மூண்டிருக்கிற நேரத்தில் இந்த இதை வச்சு நான் எங்கள் தம்பி கூட வந்தேன்னா நீயே என்னை கேவலமாக பேச மாட்டேன். கண்ணன் ஆச்சரியப்பட்டுறார். கடைசியில் அவர் என்ன பண்ணார், தன்னை மறந்து அவனுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டுறார். விஸ்வரூப தரிசனம் அவராக காட்டின இடம் அந்த ஒரு இடம் தானே கண்ணன், வேற யாருக்கா காமிச்சிருக்காரா. கஜேந்திரன் வந்து முதல்ல வாயில் சிக்கி கூட்டப்போ தானே வந்தார். அத்தா வில்லிபுத்ராஜா போற்றிய கண்ணன் கண்டு கண்ணி கழிப்ப புணரி மூன்றிலிருந்த கார்முகளை தோற்றிய வடிவும் வஞ்சவாயுதமும் வயங்குகை தலங்களுமாகி கூற்றுடல் கராவினின் வாயின்று அழைத்த குஞ்சரராசன் முன் அன்று தோற்றியபடியே தோற்றினான். அவர் என்ன சொல்லார், வில்லிபுத்ராரு கஜேந்திரனுக்கு எப்படி காட்சி அந்த அப்படியே கர்ணனு காமிச்சார். அப்போ கேட்குறாரு, உனக்கு என்னடா வேணும் மாப்பிள்ளைங்கிறாரு. இன்னும் ஏழு பிறவி இருக்குங்கானுங்க, பிறந்துட்டன்னா எந்த ஏழை பிறப்புண்டாயில் இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று உரையா இதயம் நீ தந்துடும். அப்பவும் என்ன கேட்குறான், இன்னும் ஏழு பிறவி நான் பிறந்தேன்னா மாமா யாராவது இல்லைன்னு வந்து கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அப்படி கொடுக்குற வாழ்க்கையை தாங்குறான். மிரண்டுறா இருக்காங்க. மைத்துனன் உழைத்த வாய்மொழி கேட்டு மணமகளில் உகந்து உகந்தவனை கைத்தலை மறலார் மாறுவர். அவர் அழுறாரு கர்ணன், கண்ணன் அழுது அவனை குளிப்பாட்டுறாரு கர்ணன். இப்படி நல்லவனடா நீ,
அவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. கடவுள் பகவான்ல அவர் என்ன சொல்றாரு, நீ செல்வமும் ஈகையும் செல்வமும் எய்து. ஈகை இருக்கன்னா செல்வம் வேணும் கொடுங்க, ஈகையும் கொடுக்கேன் செல்வமும் கொடுக்கேன், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நான் உனக்கு கொடுக்கேன் முக்தியும் விருதி, முக்தியும் தரண்டா உனக்கு. நீ எவ்வளோ நல்லவன் பொன்னவர் அவர் தான். என ஒன்றும் கேட்கலையா, கடவுள் எவ்வளோ அறிவாளி தெரியுமா. நம்மளை நம்ம செத்தா கடவுள் தான் எடுத்துக்கிட்டான்னு நல்ல பெரிய விவரம் தெரிஞ்சு எங்களை மாதிரி எழுதான் சொல்லலாம். மற்றவங்கள என்ன சொல்லலாம், என்னாச்சி அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம்ல எங்கள் அப்பா கொண்டுட்டான்னு வாங்க, இல்லைன்னா பஸ்ஸில் மோதி சேர்த்தார், லாரி அடித்து சேர்த்தார், மூளை நோய் இறைவன் எடுத்துக்கொண்டான்னு யாராவது சொல்கிறாங்களா. கிறிஸ்தவர்கள் போட தெரியுமா, நல்ல ஓட்டத்தை நடத்தி கர்த்தருக்குள் இத்திரையடைந்தான்னு போடுவாங்க. நம்ம சொல்கிறோம் ஐயா, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நிலையில்லாத வாழ்க்கை எல்லார்ட்டையும் அன்பார், பணம் வந்தால் நாலு பேர் கொடுங்க ஐயா. எல்லாரும் சொன்னாங்கல்ல, நாவுக்கரசர் சொல்கிறார், சுந்தரர் இப்போ நீங்கள் நல்ல கவனிங்க, சுந்தரரோ சுந்தரர் நம்ம சாமி தான் ஐயா, மனிதர்களோடு பழகினவராக இருந்திருக்கார் சிவபெருமான். சுந்தரர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெண்ணை பரவினாச்சார திருவாரூரில் கட்டியாச்சு, அங்கே போய் சங்கிலியாச்சார கட்டணுங்கிறாரு, கடவுளை பொய் சாட்சி கூப்பிட்றாரு. கடவுள் எவ்வளோ கருணை உள்ளவர், அவட்ட போய் சொல்லிடுறாரு, இந்த பையன் வந்து என்ன அந்த லிங்கத்தில் இருக்காத மரத்தில் இருக்க சொல்லலாம் என்னன்னு பார்த்துக்கணும், அவன் என்ன பண்ணுறா மங்கள மனத்தில் சத்தியம் பண்ணுங்க, ஆனால் சிவபெருமான் அங்கே இருக்கார். அப்படி தானே ரெண்டு கண்ணும் போகுது. காலமேகம் ஒரு அருமையான செய்தி சொல்லலாம், ஏன்னா திருமாலும் பிரம்மாவும் சிவபெருமானுடைய தலையும் காலையும் கண்டுபிடிப்பாங்கல்ல, கண்டுபிடிக்க முடியல இல்லை கடைசியில். காலமேகம் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான், பரமநாச்சார் வீட்டுக்கு ரெண்டு தடவை சிவபெருமான் வந்துட்டு போனார்ல, ஆனாரிலேயே ஐயனும் திருமாலும் காணார் அடிமணிவன் காண்பதற்கு மேல்நாள் இரவு திருவாரூரில் எந்த பிறான். அவன் என்ன சொல்கிறான், பரமநாச்சார் வீட்டில் நல்லபடியாக பிரம்மாவும் திருமாலும் இருந்திருந்தான்னா ரெண்டு தடவை வீட்டுக்கு சிவபெருமான் வந்துட்டு போனால் தலையும் பிடிச்சிருக்கலாம் காலையும் பிடிச்சிருக்கலாம். அது என்ன செய்தி தெரியுமா, இறைவனை முயன்று உன்னால் பிடிக்கவே முடியாது, அவனா வந்தான்னா அந்த கருணையை நம்பணுமையா. நான் பிழைச்சிட்டேன்னா மருந்துகளால் இல்லை, இறைவன் என்ன கொஞ்ச நாள் வச்சுக்கணும்னு நினைக்கிறான், நான் பிழைச்சிட்டேன் நம்புங்க. கும்பிட போனால் நம்பி உங்கள்கிட்டலாம் நான் ஏன் சொல்ல திரும்ப திரும்பலாம் வருத்தப்படுறாங்க நிறைய பேர். நீங்கள் நம்பாமல் தான் கோயிலுக்கே போறீங்க, எனக்கு தெரியும். பெண்கள்கிட்டையெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறோமா, கோயிலுக்கு போகும்போது ரொம்ப எளிமையாக போங்க, ஒரு நாட்டு சேலையை கட்டிட்டு போங்கன்னு சொல்லுங்கள், கோயிலுக்கே போக மாட்டான். பாரதிதாசன் ஒரு கவிதை எழுதினார்களா, சர்ச்சில் பாதிரியார் என்ன பண்ணாரான், பெண்கள் யாரும் நகைப்படக்கூடாது பட்டுச்சல்ல கட்டக்கூடாது ரொம்ப எளிமையாக வரணும்னாராம், ஒரு பொம்பளையும் சர்ச்சுக்கே வரலையாம். அந்த பாதிரியார் பார்த்தாலும் ஆகா சிக்கலாயிட்டேன்னு சொல்லி இமையெல்லாம் நகை போ இமையில் கூட நகை போட்டுக்கிடுங்க எல்லோரும் வாருங்கன்னாங்கண்ணா. மறு தடவை சர்ச்சில் ஒரே கூட்டமாக கவிதையை முடிப்பார் பாரதிதாசன், எல்லோரும் வந்தனர் இயேசுநாதர் மட்டும் வரவே வரவில்லை இனிய பாரதிதாசன். இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, இயேசுநாதர் ஓடி போயிட்டார் பயந்து போய். கோயிலுக்கு போகும்போது பவ்யமாக போய் நம்ம யாரையும் சண்டை போடல. ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் காஞ்சிபுரத்தில் போனீங்கன்னா வரதராஜ பெருமாளுக்கு முஸ்லீம்கள் வந்து லுங்கி சாத்திர திருவிழாங்க, லுங்கி இருக்குல்ல அவங்க கொண்டு ஒரு நாள் சாத்துவாங்க. ஸ்ரீரங்கத்தில் அவர் துலுக்க நாச்சியாரோட வாழ்க்கை நடத்துகிறார் பெருமான்னு சொல்லுவாங்க. சண்டை இழுக்கிறதுக்கெல்லாம் மதம், யாவருக்குமா இரவிற்கு ஒரு பச்சில, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயில், யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி எண்ணம், யாவருக்குமா பிறருக்கு இன்சொல் தாங்க. பெரிய பூஜைலாம் பண்ண வேண்டாம், ரெண்டு பச்சிலையை பறித்து சிவபெருமான் போட்டு அவன் திருப்தியாயிருக்கும். பசுமாட்டுக்கு ஒரு வாய் புல் கொடுத்தேன்னா புல்லுன்னு சொன்னேன், புல்லுன்னு சொல்லலை, ஏதாவது எச்சரிக்கையாக சொல்ல வேண்டியிருக்காது. பசுமாட்டுக்கு போய் ஐயா புல் கொடுக்க சொன்னாரங்கிற கூடாது, புல் சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி எண்ணம். நாவுக்கரசர் சொல்றார், திருநாமம் மஞ்சளத்தும் செப்பாராகில் தீமண்ண திருநூறுகள் பேசாராகில் ஒரு நாளும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் ஐயம் இட்டு உண்ணு சொன்னா தெரியுமா ஔவையார், ஐயம் விட்டு ஒன்றுன்னா என்னது, நல்ல சமையல் பண்ணி வச்சு முதல்ல யாராவது ஏழை இலையை வந்திருக்கான்னு பார்த்து அவனுக்கு முழுமையாக சாப்பாடு கொடுத்து நீ சாப்பாடு மிச்சம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து கடைசியில் போடாது, அது பிச்சை அது முறை இல்லை, ஐயம் இட்டு செய்கிறோமா ஐயா. எங்கள் வீட்டில் திருமணங்கள் நடந்தால் நகரசு தொழிலாளி இருக்காங்கள்ல, தாழ்த்தப்பட்டவன் அவனாக நிற்பான் வெளியில், நான் வெளியே வந்தோன்னே அவ்வளோ கூப்பிட்டு முதல்ல பந்தியில் போய் நீங்கள் சாப்பிடுங்கடாமே இப்படின்னு நிற்பான், போய் சாப்பிடு நீ பயப்படுவான், ஊருக்காரங்கிட்ட பயப்படுவான், என்னென்னாச்சு அவனெல்லாம் சாப்பிட சொல்லிங்க, அவன் தான் உனக்கு அம்மாடா, உங்கள் அம்மா கூட 3 வயசுக்கு பிறகு உனக்கு மலம் இல்ல மாட்டா, அவன் 30 வயசில் அழுறான்னா உங்கள் அம்மா கூட பெரியவன் அவனை மதி கும்பிடு சேனும்ல. அதனால தானே சிவபெருமானே நான் என்ன கேட்குறேன், கண்ணப்பன் கதை என்னது, அவன் காட்டுவாஸ் அவனுக்கு மந்திரமும் தெரியாது ஒன்றும் தெரியாது, அவர் சிவகோசிரியார் பூஜை பண்ணுறதை பார்க்குறான், அவர் மேலே காதல் வருது, 6 நாளில் சிவபெருமான் ஏற்றுக்கிட்டார் அவனை, வாயில் தண்ணியை வச்சுருக்கான் காதில் பூ வச்சுருந்து அதை போட்டு வாய்க்கு கும்பிடிக்கான் தண்ணியை அபிஷேகம் கோபள்ளி அவர்.
நான் என்ன பண்ணுற சிவகோசிலியார் கோமரதிமே தப்பாக பூஜை பண்ணுறான்னு. அவன் பூஜை தான் உண்மையான பூஜை, இவர் பண்ணுறதில்ல. சிவகோசிலியார் மறைந்து பார்க்குறாரு, இவன் போய் பூஜை பண்ண போகிறான். அப்போ என்ன பண்ணுறார், பெருமான் வந்து வலது கண்ணிலேருந்து ரத்தம் வடியுது, பதறி போய் அப்பாவுக்கு கண்ணில் ஏதோ ஆகுதுன்னு சொல்லி செருப்பு அந்த வலது கண்ணை தோண்டி வச்சுட்டான். அப்புறம் இடது கண் அடையாளங்கள்லாம் இன்னொரு கண்ணு தோண்டனா தெரியாது, அதுக்காக இடது கால செருப்பை கொண்டு இடது கண்ணை வச்சுக்கிறோம். அப்போ நில்லு கண்ணப்பன் சத்தம் வருது. எதுனால சொல்லுங்களேன், யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, நான் நிம்மதியாயிருக்கேன். வலது பக்கம் அப்பா கண்ணை தோண்டி கொடுத்தா அவன் வாங்கிட்டான் அப்பன். இங்கே இடது பக்கம் அம்மா எல்லாம் இருக்கா, அம்மா ஒரு பிள்ளை கண்ணை தோண்டது அம்மா ஒத்து கொடுத்தாலோ உண்மை அம்மா நில்லு கண்ணப்பான்னு அப்பன் சொல்லலை. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீடு கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி உயிர் காப்பான் தோழன். அந்த காலத்தில் ஒரு வசனம் உண்டு, படமாகவே எடுத்தாங்க ஜாவர் சித்தாரம். அதான சிவபெருமான் வாங்கிட்டார். இவன் வாங்கினா அப்ப யாரு, அதான் கண்ணப்பன் ஒப்பதோடு அன்பில்லை கண்டம் என்கிறார். பட்டினத்து பிள்ளை சொல்றாரு, நான்லாம் கடவுள்கிட்ட போக முடியாது, அவன் ஆறே நாளில் போயிட்டான். பத்திரகிரியார் ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருக்காந்தாரு. அப்போ யாரோ பட்டணத்தாட்டில் வந்து கேட்டிருக்கான், ஏன்ட்ட கேட்காத அந்த குடும்பஸ்தன் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட கேட்டா நாய் வளர்த்தது அவனை குடும்பஸ்தான்ட்டார் பட்டணத்தார். அதுதான் பத்திரகிரியார் விக்கி உங்கள்கிட்ட எல்லாம் கெஞ்சி கேட்கமா, அந்த சாமியார் அழிலாம் போய் கும்பிடாது. ஒருத்தனும் நல்லவன் கிடையாது, சாமியை கும்பிடுங்க, வீட்டுக்காரரை கும்பிடுங்க. வீட்டுக்காரர் அழிட்டு அவனை கேட்கேன், கும்பிட்ற மாதிரி நீயும் இருக்கணும். தெய்வம் தொழால் குழந்தை தொழுதழுவாள் பெய்யனை பெய்ய மழைன்னு நம்ம பப்பன் வள்ளுவன் என்ன சொன்னான், இவன் தெய்வம் போல இருந்தா தானே அவன் தொழுவா. பொழுதுனைக்கு அவளை அடிக்கிறது, அவளை மிரட்டுறது. அன்பும் சிவமும் வேறு வேறு என்பர் அறிவிலார், அன்பே சிவம் என்று யாவரும் அறிவிலார். அன்பே சிவம் என்று யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேங்க திருமணம். கடவுள்னா அன்பு தானே, எல்லா மதமும் அதானே சொல்லுது. நீங்கள் முதல்ல அன்பை வீட்டில் காட்டுங்க, மனை வீட்டை அன்பாருங்களேன், செல்லோன்னு சொல்லுங்களேன் அவளை. அவளுக்கு தெரியும், நீங்கள் சொன்னாலும் அவளுக்கு தெரியும், ஏதோ ஃப்ராடு பண்ண பார்க்கலாம், அதான் புதுசாக நம்மளை செல்லுங்கள்லாம் சொன்னாங்க. அவன் எவ்வளோ நாள் வாழ்ந்தா கூட ஊர் நான் இன்னொன்று சொல்லையே, அன்பாக இருக்கிறது எப்படின்னு என்கிட்ட ஒரு பையன் கேட்டான், ஒரு மாதமாக அன்பாக இருக்கிற மாதிரி நடிடாது பழகினா அப்புறம் அன்பாக இருந்துருவேன்.